உலகெங்கும் வாழும் மஸ்கட் முரசின் அன்பான குழந்தைகளுக்கு சேஷாத்ரி மாமாவின் அன்பு வணக்கங்கள். மஸ்கட் முரசின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியில் பஞ்சதந்திர கதைகளின் கீழ் இன்று நாம பார்க்க போற கதையோட பேரு யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. என்ன, கதைக்குள்ள போலாமா? ஒரு காட்டுல சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அது தனது பலத்தாலும் தோற்றத்தாலும் கர்ஜனையாலும் காட்டில் வசித்த அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்தி வந்தது. அந்த பயம் காரணமா அனைத்து மிருகங்களும் சிங்கத்துக்கிட்ட செல்வதே கிடையாது. அவை சிங்கத்தை கண்டாலே பயந்து ஓடிவிடுகின்றன. ஆனால் ஈ ஒன்று பயமின்றி சிங்கத்தின் மீது வந்து உக்காந்தது. அதை பார்த்ததும் சிங்கம் ரொம்ப கோபப்பட்டு கர்ஜனை செய்தபடியே, உன்னை என் பற்களால் கடித்து குதறுவேன், நகங்களால் விராண்டுவேன், நசுக்கி பொசுக்கி போடுவேன் என்றது. அதற்கு ஈ, நீ பலசாலியா இருக்கலாம், உன்னை பார்த்து மற்ற மிருகங்கள் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நீ சொன்னபடி உன்னையே நீ பற்களால் கடித்து கொள்ளவும் நகங்களால விராண்டி கொள்ளவும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட உடனே சிங்கம் ரொம்ப கோபத்தோட, முடிந்தால் அதை செஞ்சு பாரு என சவால் விட்டது. ஈ பறந்து வந்து சிங்கத்துடைய முதுகில் அமர்ந்து அதை கடித்தது. ஈ முதுகில் அமர்ந்த போது அதை விரட்ட சிங்கம் தம் பற்களால் முயன்ற போது ஈ பறந்துவிட சிங்கம் தன்னுடைய முதுகை தானே கடித்து கொண்டது. ஈ சிங்கத்தின் முகத்தில் அமர்ந்த போது அதை விரட்ட சிங்கம் தன் கால் நகங்களால் முயல ஈ பறக்க சிங்கம் தன் நகங்களால் தன்னுடைய முகத்தையே விராண்டி கொண்டது. இவ்வாறு பல தடவை சிங்கத்தை நன்கு இம்சை செய்துவிட்டு ஈ பறந்து போச்சு. சிங்கத்தால் ஈயை பிடிக்கவோ நசுக்கவோ முடியலை. அதனால் சிங்கம் தன்னுடைய இயலாமையை எண்ணி ரொம்ப வெக்கப்பட்டது. அதற்கு பின்னர் தான் சிங்கத்துக்கு புரிஞ்சது, தான் உடல் அளவில் வீரமாக இருந்தாலும் ஒரு சின்ன ஈ தன்னை இப்படி இம்சைப்படுத்தி விட்டதே என்று. எனவே குழந்தைகளே, நாம் உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது, சரியா? இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரையும் அவர்களுடைய உருவத்தை வச்சு குறைவா எடை போடக்கூடாது, சரியா குழந்தைகளே? சரி குழந்தைகளா, உங்களிடமிருந்து பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த எபிசோட்ல ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மஸ்கட் முரசின் கதை சொல்லி சேஷாத்ரி மாமா. நன்றி, வணக்கம். மஸ்கட் முரசு, இது உங்களின் கலம். தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு. நன்றி, வணக்கம். Thank you.